தமிழ் உலங்கல் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோரி சேனல் புதுச்சேரி சென்டாகில் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆயுஷ்கோர்சஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி அப்ளை பண்ணன்றது நான் டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் சென்டாக் சென்டாக் புதுச்சேரி டாட் இன் அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போயிடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஜி நீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி காட்டும் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் லாகின் பேஜுக்கு உள்ளே வரணும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ளூ கலரில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உள்ளே போயிடும் அடுத்த பேஜில் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் செல்ஃபு காமன் சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா செல்ஃபுன்னு கொடுங்க காமன் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஆதார் சென்டரில் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவங்க பண்ண சொன்னால் அவங்க வந்து காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக ஒரு எயிட் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அப்பா பேர் அம்மா பேர் இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடும் பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எயிட் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு மொபைலுக்கு வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அடுத்த பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதாவது அதில் பர்சனல் அகாடமிக் அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் மார்க்ஸு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க அட்டாச்மெண்ட்டு பேமெண்ட்டு எல்லாமே இருக்கும் இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பேஜுக்கு உள்ளே போகும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் ஓடிபிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுது அதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் இந்த பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அப்பா பேர் ஆல்ரெடி நீங்கள் ரிஜி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதுலேயுமே அதில் வந்துடும் ஆல்ரெடி அதில் டிஃபால்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வரும் அதுதான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை அதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு பர்மனன்ட் அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுங்க ரெண்டு அட்ரெஸ்ஸு ஒன்றா இருந்துன்னு சொன்னால் அந்த கீழே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அந்த டிக்கு வந்து கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ஒரே அட்ரெஸ்ஸாக மாறிவிடும் ஸோ வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை மற்ற இன்ஃபர்மேஷன் அதில் டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க பின்கோடை கொடுத்துருங்க இதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கிளைம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்கள் நேஷ்னாலிட்டி என்ன கேட்டகரி என்ன மைக்ரெண்ட் வந்து மைக்ரெண்ட் ஆகிட்டு வந்தவங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்ஆர்ஐயா இல்லையா அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துருங்க பெருமாள் வந்து பெருமாள் என்ஆர்ஐ யாரும் இருக்க மாட்டீங்க இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நேஷனல் அட்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களோட நீட் இன்ஃபர்மேஷன் இந்த பேஜில் தான் வரும் நீட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுடைய ரோல் நம்பர் என்ன ஆல் இண்டியா அதாவது நீட்டில் வந்து எவ்வளோ ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்கில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க கம்யூனிகேஷன் கம்யூனிட்டி ரேங்க் கொடுக்கக்கூடாது ஆல் இண்டியா ரேங்க் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீட் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீட் மார்க் மேக்ஸிமம் வந்து எழுநூற்றி இருபது அது டிஃபால்ட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் நீங்கள் வரிசையாக கொடுத்துக்கிட்டே வரணும் இந்த இது 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 வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்னொன்று படிப்பு சம்மந்தமான எல்லாமே இதில் வந்துடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹெச்எஸ்சி நீங்கள் ப்ளஸ் டூவில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் கேட்டிருப்பாங்க ப்ளஸ் டூவில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டெம் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க என்ன ஸ்ட்ரீம் அகாடமிக்கா வெக்கேஷனலா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ரிசல்ட் இங்கே பாஸ் ஆஃப் ஃபெயிலாக அப்படின்ற டீட்டெய்லாம் கொடுத்துடணும் இது ப்ளஸ் டூ சம்மந்தமானது ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் டூ டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் மட்டுமே நீங்கள் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க எவ்வளோ சப்ஜெக்டில் எந்த மார்க் அப்படின்ற டீட்டெயிலாம் இங்கே கொடுக்கணும் இதில் வந்து ச லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ அப்படின்னு இருக்கும் அது வந்து இங்கிலீஷ் தமிழ் இதில் ஹண்ட்ரட் பார் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனில் வந்து இங்கே தமிழ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஹண்ட்ரெடுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அங்கே கொடுங்க இங்கிலீஷாக இருந்தாலும் அதே போல் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மதிப்பெண் அல்லது டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் இங்கே கொடுக்கணும் இங்கிலீஷ் தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்னென்ன இருக்கோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே கொடுத்து டோட்டல் மார்க் என்ன அதனுடைய ஸ்கோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் அங்கே டேட்டெயிலாக கொடுத்துடணும் கொடுத்ததுக்கப்புறம் டோட்டல்லாம் அதுவாக வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பேஜுக்கு உள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து அட்டாச்மெண்ட் பேஜ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதே போல் அக்காடமிக் அட்டாச்மெண்ட் சொல்லி கீழே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கனா உங்கள் மார்க் மார்க்ஷீட்டு நீட்டோடய ஸ்கோர் கார்டு இந்த மாதிரி அதில் அதில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அட்டாச்மெண்ட் சம்மந்தமாக என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ஜேபிஜி ஃபார்மெட்லையோ அல்லது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே எடுத்து வச்சு ஒரே ஃபார்மேட்டில் வச்சு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக அட்டாச்மெண்ட் பண்ணணும் இந்த அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடும் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் போய்ட்டு பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிடுங்க பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடுத்த பேஜ் காலேஜ் ப்ரிஃபரன்ஸு எந்த காலேஜ் இங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்றத காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வரும் அந்த கோர்ஸில் வந்து என்னென்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க எம்பிபிஎஸ்ஸாக பி பிடிஎஸா ஆயுஷ் கோர்சஸில் வந்து ஆயுர்வேதாவா என்னன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிடுங்க கடைசியாக வியூ அண்ட் சப்மிட் அப்படின்றதுக்கு அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் நீங்களே உங்களால் பண்ண முடியும் அல்லது காமன் சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் பண்ணிக்கோங்க சந்தேகங்கள் இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்